தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமண தடை, குழந்தை பேறு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக, ஹரி ஓம், ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூன் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில புதன், சூரியன், சுக்கிரன், குரு சேர்க்கை. ஒரு ராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ரிஷப ராசியில இந்த மாத ஆரம்பத்துல. கன்னி ராசியில கேது இருக்காரு, கும்ப ராசியில சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, மீன ராசியில செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு. ஆனா ஜூன் மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. ஜூன் மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள்ல முதல் பயிற்சியாக செவ்வாய் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு ரிஷப ராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஜூன் 14ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். இந்த மாச கடைசியில ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 29 ஆணி மாசத்துல வந்துடுது, ஆணி மாசத்துல புதன் வந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 6 சர்வ அமாவாசை, அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, ஜூன் 15 ஆணி மாத பிறப்பு. இது ரெண்டும் தான் விசேஷமான நாட்கள். இந்த மாதாந்திரமா வரக்கூடிய பிரதோஷம் இல்லாட்டி வந்து சர்வ ஏகாதசி இதெல்லாம் ரெகுலரா இருக்கு. இருந்தாலும் முக்கியமான நாட்கள்னு பார்த்தா இந்த மாதத்துல சர்வ அமாவாசை, வைகாசி மாத அமாவாசையும் ஆணி மாத பிறப்பும் மட்டும்தான். இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். இந்த மாதத்துல பொதுவா ஒவ்வொரு ராசிக்கு ஏத்த மாதிரி கிரகத்தினுடைய பலாபலன்கள் மாறிட்டே இருக்கு. அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் உங்களுடைய இந்த மாதாந்திர பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய இந்த மாதத்தை பிளான் செய்து கொள்வது நல்லது. இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி, அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? ஏன்னா குரு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாரு, உங்க ராசியில் இருந்த அத்தனை கிரகங்களும் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டாங்க. உங்க ராசிநாதன் இந்த மாத ஆரம்பத்துல ஜூன் 1ஆம் தேதி உங்க ராசிக்குள்ள வந்து சனியின் பார்வையில இருக்காரு. இதனால உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதும் முன்கோபம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க எல்லாருக்கிட்டையும் தேவையில்லாம சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க, ஏன் சண்டை போடுறீங்கன்ட்டு உங்களுக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது, கேட்கறவாளுக்கும் தெரியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்துல, அதாவது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா 4 கிரகங்கள், 2ஆம் இடத்துல குரு, சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் உங்களுக்கு மாதம் முதல் 12 தேதி 15 தேதி வரைக்கும் எல்லாமே நல்லதுதான் பண்ணுவாங்க. 15 தேதிக்கு மேல இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றாம், அதாவது 12ஆம் தேதி சுக்கிரன், 14ஆம் தேதி புதன், 15ஆம் தேதி சூரியன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உபஜய ஸ்தானம், உங்களுடைய வெற்றிக்கு உண்டான ஸ்தானம். இந்த இடத்துக்கு போறதுனால ஒரு விதமான பயம் உங்க மனசுல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு வெற்றி கிடைக்குமா, வெற்றி அடையுமா, நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவோமா, இப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. சோ மாத முற்பகுதி தைரியத்தோட இருப்பீங்க, மாத பிற்பகுதி கொஞ்சம் மனசுல சஞ்சலம் ஏற்படும். இந்த மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 3, 4, 5, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19ஆம் தேதி காலை 11 மணி வரை, அதன் பிறகு 21ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிலிருந்து ஆரம்பிச்சதுன்னா 22, 23, 24, 25, 26, 27 மற்றும் 28 ஆகிய நாட்கள்
உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறது, எக்ஸாம் எழுதுறது, எக்ஸாமில் ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுறது, இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் எடுத்த காரியத்தில் சக்ஸஸ் அடைவீர்கள். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு உண்டான நாட்கள். இதில் சங்கடத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜூன் 19 காலை 11:05 முதல் ஜூன் 21 மாலை 6:18 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திராஷ்டம நாட்களில் 8 இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது சனி பார்வை மட்டுமல்லாமல் குரு பார்வையும் இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகளால் நல்லதும் வரும், அதே சமயம் சங்கடமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 15 மேலே அந்த 2 இடத்துல குரு மட்டும்தான் இருப்பார். 2 இடத்துல குரு சந்திரன், 2 இடத்துலேருந்து குரு பார்வையில் சந்திரன் வர்றதுனால சந்திராஷ்டமத்தன்னைக்கு உங்கள் வார்த்தை பலத்தையும் சேர்க்கும், பலவீனத்தையும் ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கு. 2 இடத்துல 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான வார்த்தைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் 15 மேலே அதில் 3 கிரகங்கள், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் 3 இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படும், பயம் ஏற்படும், கடன் சார்ந்த பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா, 2 இடத்துல குரு இருக்கிறதுனால எப்பவுமே நீங்க நல்ல வார்த்தை தான் பேசுவீங்க. அதனால நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அனைத்து தரப்பு மக்களிடமும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாமே இந்த மாதம் சாதகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்ககிட்ட டென்ஷன் ஜாஸ்தி ஆகக்கூடிய நேரம் ஏன் அப்படின்னு கேட்டா, ராசியில செவ்வாய் சனியின் பார்வையில இருக்கிறதுனால பதட்டம், டென்ஷன், ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சாப்பாடு விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. நீங்க முன்கோபத்தை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும். அதே சமயம் லாபஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால படிக்கின்ற குழந்தைகளுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட், நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் நல்ல டிஸ்டிங்ஷன்லையோ இல்லை எக்ஸம்ஷனில் பாஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபர்ஸ்ட் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆனால் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எடுத்தறிஞ்சு பேசுறத குறைச்சிக்கிறது நல்லது. 3 இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற புதன், சுக்கிரன், சூரியன் ஆகிய கிரகங்களுக்கு எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை. செவ்வாயுடைய பார்வை 3 இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு அப்புறம் 1 இருக்காது. அதனால நீங்க என்னதான் தைரியமா இருந்தாலும் அந்த பதட்டம் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். ஸோ பயம் குறையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டா, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். தினமும் ஸ்கந்த சஷ்டி கவச்சம் படித்து வாருங்கள். வேல் மாறன் படித்து வாருங்கள். சுப்பிரமணிய புஜங்கம் படித்து வாருங்கள். இந்த 3 மந்திரங்களும் முருகனுக்கு உண்டானது. முருகன் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களுடைய படைத்தளபதியாக, உங்களுக்கு தளபதியாக இருந்து உங்களை காப்பதற்காக தன்னுடைய காரியத்தை தள்ளி வைத்து உங்களிடம் வந்து செயல்புரிவான். அந்த கந்தன் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள, உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளை களைவதற்குண்டான வாய்ப்பை அந்த நவகிரகங்களும் அந்த நவகிரக நாயகியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.